May 1st, கிராம சபை கூட்டங்களை நடத்த அரசு தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். மே தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொழிலாளர் தினமான May 1st அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும். ஊராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி May 1st காலை 11 மணிக்கு கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவில் தமிழ்நாடு அரசானது தெரிவித்திருக்கிறது. கிராம சபை கூட்டத்தை பொறுத்தவரை எந்த மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கூட்டம் நடக்கும் இடத்தை மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்ற சில அறிவுறுத்தல்களையும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் பொழுது எவ்வாறு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கிராம சபை கூட்டம் நடத்துவது குறித்து பதிவு செய்திடும் பொருட்டு கைபேசி செயலி ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனை பயன்படுத்தி நிகழ்நேர கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை உள்ளீடு செய்து அதை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 1st நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டம் தொடர்பான அறிக்கையை இவ்வியக்கத்திற்கு அதாவது இந்த கிராம சபை இயக்கத்திற்கு 5th அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையின் மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிய ஆணையர் தரோஸ் அகமது மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதாவது குறிப்பாக சென்னை நீங்களாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் கிராம சபை கூட்டம் தொடர்பான இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.